हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। ना इनके செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, சோயா சாங்க்வெச் ஒரு 65 ரெசிபி பண்ணி காமிக்க போறேன். சிக்கன் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டிஷ்ஷா இருக்கும். உங்க எல்லாருக்கும் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். இப்போ மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா ஒரு ஆறின தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்திருக்கோம். நல்லா தண்ணியை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். வச்சு தண்ணி இருத்து எடுத்து வச்சுருக்கோம். அது கூட நம்ம இப்போ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா அது ஒரு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கருவேப்பிலை கொத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும் நமக்கு சாப்பிடும் போது. கொஞ்ச நேரம் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா ஈவனாக நம்மளுக்கு வேந்து கொடுக்கும். இதனால் ரொம்ப ஹெல்த்தி, சிக்கனுடைய டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்மளுடைய சோயா சங் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப ஜூஸியாகவும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுமே. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுங்க. தேங்க்ஸ் டு வாட்ச்.